முடிஞ்சு போச்சுன்னா தாட்டு வர்றது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி அதை தாட்டாகவே எடுத்துகிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். திங்கிங்க்கு வேலையிலே முடிச்சிடலாம். இப்போ முடியாத பிரச்சனை லிவிங் ப்ராப்ளம். இந்த லிவிங் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதில் தான் இன்னொரு கான்செப்ட், கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. தாட் அண்ட் திங்கிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதோட கூட இது ஒரு மடங்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உள்ளது. கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடும். இப்போ கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக மனம்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். இந்த சாஸ்திரங்களில் வந்து மனம்னுட்டு சொல்லி அப்படி பொதுவாக சொல்லாது. நம்ம மனசுனால் நம்ம மனசு மொத்தமாக மனம் மனம்னு சொல்லிடுறோம். சிந்தித்தாலும் மனம்னு சொல்கிறோம், என்ன செயல்பட்டாலும் அது மனம்னு சொல்லிடுறோம். ஆனால் சாஸ்திரங்கள் அதுக்கு என்ன பேர் கொடுக்குன்னு சொன்னால் அந்த கரணம்னுட்டு ஒரு பேர் கொடுக்கு. அந்த கரணத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் டோட்டல் மைண்டுன்னு சொல்லி சொல்கிறோம். டோட்டல் மைண்டுனாலும் ஒன்று தான், அந்த கரணம்னாலும் ஒன்று தான். இந்த அந்த கரணம்னா என்ன, டோட்டல் மைண்டுனா என்ன? இந்த அந்த கரணம் அல்லது டோட்டல் மைண்டுங்கிறது நாலு பகுதியாக இருக்குது. அந்த நாலு பகுதியில் முதல் பகுதிக்கு பேர் தான் மனம், ரெண்டாவது பகுதிக்கு பேர் புத்தி, மூணாவது பகுதிக்கு பேர் சித்தம், நாலாவது பகுதிக்கு பேர் அகங்காரம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி அதை நாலாக சொல்லுவாங்க. இந்த நாலும் சேர்ந்தது அந்த கரணம்னு சொல்லுவாங்க. நாம் பொதுவாக இந்த நாலையும் சேர்த்து மனம்னு பேர் கொடுத்து ஒரு காமன் ஒரு லாங்குவேஜில் எல்லாத்தையும் மொத்தமாகவே மனம் மனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மனங்கிறது அந்த கரணங்கிற அம்சத்தில் நாலில் ஒரு பகுதி தான். அந்த நாலில் ஒரு பகுதியாக செயல்படக்கூடிய மனசுக்கு பேர் தான் கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம், அல்லது உணர் மனம்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். கான்சியஸ் மைண்டுனாலும் ஒன்று தான், மனம்னாலும் ஒன்று தான், உணர் மனம்னாலும் ஒன்று தான். ஆனால் இந்த நாலும் சேர்ந்த மொத்தத்துக்கு பேர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த நாலுக்கும் சேர்ந்த மொத்தத்துக்கு பேர் வந்து அது டோட்டல் மைண்டுன்ட்டு பேர் வச்சுக்கலாம், அல்லது அந்த கரணம்னுட்டு பேர் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுனுடைய செயல்பாடு என்ன? இப்போ நம்ம வந்து உதாரணமாக நம்ம ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு விடுமுறை வருது, அந்த விடுமுறையோட சனி ஞாயிறு சேருது. அப்புறம் அது போக நாம் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 10 நாள் லீவு நமக்கு மொத்தமாக கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், நல்லா 10 நாள் லீவு கிடச்சிருக்கு, நாம் இதை என்ன பண்ணலாம், ஏன்னா பொதுவாக இப்படி லீவு கிடைக்காது, ரேராக கிடச்சிருக்கு, அப்போ நம்ம ஏதாவது ஒரு டூர் போகலாம்னுட்டு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே மனசு வந்து என்னொன்னு சொல்லுது, நம்ம டூர் போகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது, நம்ம வீட்டில் ஒரு ரிப்பேர் வேலை இருக்குது, அந்த ரிப்பேர் வேலையை இது பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் ஒதுக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த ரிப்பேர் வேலையை பார்க்கலாம்னு சொல்லுது. இன்னொரு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம கிராமத்தில் நம்ம பழைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நிலங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே போய் போகலாம் நீட்டு சொல்லி இப்படி 3-4 சஜஷன் சொல்லுது. இப்படி பல சஜஷனும் சொல்கிற ஒரு பகுதிக்கு பேர் தான் மனம். அப்போ மனசு வந்து ஏதாவது ஒன்றோட நிற்காது, பலத்தையும் சொல்லும். அப்படி பலதையும் சொல்கிற பகுதிக்கு பேர் மனம். இப்போ அந்த பலசில் அந்த பலதையும் சொல்லனா, நீங்கள் 4 சஜஷன் கொடுக்கு, இந்த 4 நிறைவேற்ற முடியாது, இந்த 4 ஏதாவது ஒன்று தான் நம்ம செயல்படுத்த முடியும். அப்போ இந்த 4 ஒன்றை செலக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் தான் புத்தின்னு சொல்கிறது. இப்போ நாம் வந்து அந்த 4 ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மீதியை நம்ம வந்து அப்படியே விட்டுறோம். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு அதை செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்துறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணுற ஒரு பகுதிக்கு பேர் தான் சித்தம்னு சொல்கிறது. சித்தம்ங்கிறது நம்முடைய மன இயல்பு, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு, மன இயல்பு, இதெல்லாம் சித்தத்தை குறிக்குது. நம்முடைய கேரக்டர் இதெல்லாம் சித்தம். இப்போ உதாரணமாக நாம் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு 50 மீட்டருக்கு அங்கே நிறைய கும்பலாக ஆட்கள் உட்காந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து பார்த்தா அவங்க நிற்கிறது தெரியுது, ஏன் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, ஏன் இப்படி குடியிருக்கிறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதுவரைக்கும் அப்படி இல்லை, ஒரு அன்யூஷுவலாக இருக்குது.
இப்போ கும்பலாக கூடியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மனசு சொல்லுது, கிட்டே போய் என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லுது சொல்லுது. அதே மனசு இன்னொரு சஜஷனையும் கொடுக்குது, இல்லை அந்த ஆட்களை பார்த்தா அவ்வளோ நல்லவங்களாக தெரில, அப்போ அங்கே நல்ல விஷயம் எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ தேவையில்லாத விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம போய் தேவையில்லாமல் வம்பில் போய் மாட்டிக்கிட வேண்டாம், நம்ம வேறு பக்கமாக போயிடுவோம் சொல்லி மனசு இன்னொரு சஜஷன் சொல்லுது. இப்போ மனது ஒரு பகுதி என்ன சொல்லுங்கன்னா, அந்த க்ரௌடை நோக்கி போக சொல்லுது, இன்னொரு மனசு வந்து அந்த க்ரௌடிலிருந்து விலகி போகணும்னு சொல்லுது. இப்போ முடிவெடுக்க வேண்டியது புத்தி, அந்த க்ரௌடை நோக்கி போகணும்னு முடிவெடுக்கலாம், க்ரௌடை அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு முடிவெடுக்கலாம். சப்போஸ் இப்போ அந்த மனசு அந்த புத்தி வந்து முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கணும், அந்த க்ரௌடை நோக்கி போகலாம்னுட்டு ஒரு முடிவெடுக்குது. அப்போ நமக்கு என்ன எனர்ஜி தேவை அந்த க்ரௌடை நோக்கி போகணும்னு சொன்னால்? ஒரு ஆர்வம் நமக்கு வேணும், ஒரு ஆர்வம் இருந்தால் தான் அந்த க்ரௌடை நோக்கி நம்ம போவோம். அப்போ அந்த ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சித்தம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த க்ரியேட் பண்ணக்கூடிய ஆர்வத்துக்கு பேர் தான் அகங்காரம். அகங்காரங்கன்னா நான்கிற கான்சியஸ்னஸ்ங்கிற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அந்த சித்தம் என்ன எமோஷனை க்ரியேட் பண்ணுதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம். ஏன்னா அந்த எமோஷனோடு சேர்ந்தே நான்கிற உணர்வும் இருக்குது, நான்கிற உணர்வையும் எமோஷனையும் பிரிக்க முடியாது. அதனால் அது நான் அகங்காரன்னு வச்சுட்டாலும் சரி தான், எமோஷன் வச்சுட்டாலும் சரி தான். ஆனால் சாஸ்திர ரீதியாக அதுக்கு அகங்காரன்னு பேர் கொடுத்ததுனால அந்த பேரை கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த என்ன முடி புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தகுந்த எனர்ஜி, அதை முடிவை நிறைவேற்றுறதுக்கான எனர்ஜி நம்மகிட்டருந்து வந்துடும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அகங்காரம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து அந்த கூட்டத்தை பார்த்து அவாய்ட் பண்ணி போகணுன்ட்டு முடிவு எடுக்கிறோம், அப்போ என்ன எனர்ஜி வந்தால் அவாய்ட் பண்ணி போவோம்? ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ வந்ததுன்னு சொன்னால் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அந்த எனர்ஜி தான் வந்து நமக்கு ஏற்படும், அதை நம்ம உடனே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அகங்காரம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து மொத்தமாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னா அது தனித்தனியாக நம்ம என்ன செயல்பாடுன்னு பார்க்குறோம். இந்த நாலும் சேர்ந்து மொத்தமாக செயல்படுறதுங்கிற ஒரு அம்சம் இருக்குது, இந்த மனம் மட்டும் செயல்படுறதுன்னு அம்சமும் இருக்குது. அந்த மனம் மட்டும் செயல்படுற அம்சத்தான் கான்சியஸ் மைண்டு செயல்படுற அம்சம்னு சொல்கிறோம், அல்லது உணர்மனம் செயல்படுற அம்சம்னு சொல்கிறோம். எல்லாம் சேர்ந்த மொத்தமாக செயல்படுறது வந்து டோட்டல் மைண்டு அல்லது முழு மனம் செயல்படுறதுன்னு சொல்கிறோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.